இருமுகன் படத்துக்கு பிறகு செம பிஸியா கௌதமேனனோட துருவ நட்சத்திரம், விஜய் சந்திர எடுக்கும் ஸ்கெட்சு, ஹரியோட சாமி டூ உள்ளிட்ட படங்களை நடிச்சுட்டு வர்றாரு நடிகர் விக்ரம். விக்ரமுக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகும் படத்தை பார்க்க அவரோட ரசிகர்கள் ஆவலாக இருக்கும் நிலையில அவரோட அடுத்த படத்தோட ரிலீஸ் தேதி பற்றி தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. தமன்னா விக்ரம் முதல் முறையா சேர்ந்து நடிக்கும் திரைப்படம் தான் ஸ்கெட்சு. தானு தயாரிக்கும் இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருக்காரு. விக்ரமோட 53வது திரைப்படமான இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சில நாட்களுக்கு முன்பு வெளியாகி செம ஹிட் அடிச்சது. இந்த நிலையில படத்தோட ட்ரெய்லருக்காக ரசிகர்கள் இப்போ வெயிட் பண்ணிட்டு வராங்க. தற்போது ஸ்கெட்ச் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால விக்ரமோட ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த படத்துல சூரி, ஸ்ரீபிரியங்கா, ராதாரவி, ஆர்கே சுரேஷ்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்கெட்ச் படத்தோட டீசர் வெளியாகி 7 மில்லியன் பார்வைகளை கடந்திருக்கு. டீசர்ல விக்ரம் பேசின ஸ்கெட்ச் வசனம் ரொம்பவே வைரலானது. டீசர் வெளியான சில நிமிடங்கள்லயே ட்விட்டர்லயும் ட்ரெண்டிங்ல இடம்பெற்றது. வடசென்னையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் ஸ்கெட்ச். அச்சி புச்சி ஸ்கெட்ச் என்ற பாடலுக்கு 150 டான்சர்களும் 1500 துணை நடிகர்களும் சேர்ந்து ஆடியிருக்காங்களாம். விக்ரம் ஒரு முரட்டுத்தனமான கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த முறை ஸ்கெட்சு கண்டிப்பாக மிஸ் ஆகாதுன்னு டைலாக்லாம் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சூர்யாவோட தானா சேர்ந்த கூட்டம் கலகலப்பட்டு திரைப்படமும் வெளியாக இருக்கு. இதனால் கண்டிப்பாக அனைத்து படங்களோட வசூல் பிரியும் என எதிர்பார்க்கப்படுது. கடைசி நேரத்தில் எந்த படம் பின்வாங்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.